அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட டிஸ்கஸ் பண்றதுக்கு, கேள்விகள் கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பிரேம்குமார் சிதம்பரம் அன்மியூட் பண்றேன். பேசுங்க பிரேம்குமார். குட் ஈவினிங் அபுல்லால் சார். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு டாபிக் என்ன நம்ம பார்த்தோம்னா, ஞான புரிதல் மூலம் பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி. சரிங்க, அத பத்தி ஏதோ கொஞ்சம் இன்ட்ரக்ஷன் கொடுக்கலாங்களா ஐயா, இல்ல நான் இந்த க்வெஸ்சன் கேட்டுட்டுங்களா ஐயா? நீங்களா என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த தலைப்புனால உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பெசிபிக்கான டாபிக் கிடையாது, சும்மா ஜெனரலா உள்ள டாபிக் தான். நம்ம வந்து நேற்று பேசுனது வந்து இராணுவம் சம்மந்தப்பட்டது ஒரு இதுங்கிறனால அது ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் மாதிரி வச்சிருந்தோம். இப்ப இது ஜெனரலா ஏதாவது டாபிக் கொடுக்கணும்னு சொல்லி சும்மா பேர் கொடுத்துருக்கிறோம். அதனால இது உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களுக்கு எது வேணாலும் நீங்க கேட்கலாம். சரி ஐயா, இப்ப என்னோட கேள்வி வந்து புறம் சம்பந்தமான கேள்வி. என்னன்னா ஐயா, இப்ப நம்ம நம்மளோட வேலை வந்து அகத்துல எதுவுமே இல்லைன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. புறத்துலதான் நம்ம எல்லாமே செய்ய போறோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து புறத்துல செய்யறதுக்கு நம்மளுக்கு அனுபவம் வந்து உதவியா இருக்குங்களா இல்லைங்களா ஐயா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அனுபவம் நிச்சயமா உதவியா தான் இருக்கும். ஏன்னா அனுபவம் இல்லாம நீங்க எந்த வேலையுமே சரியா செய்ய முடியாது. அதனால அனுபவம் கண்டிப்பா. சரிங்க, அப்போ நம்ம அனுபவம் நிறைய இருக்கும் போது அந்த புறத்துல இருக்க விஷயத்தை நம்மளால சீக்கிரமா பண்ண முடியுங்களா ஐயா? அப்படிதானே அர்த்தம். அதாவது கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு அனுபவப்பட்ட வேலையை நீங்க கொஞ்சம் எளிதா பண்ணலாம். ஏன்னா அதை பத்தி நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணுமே தெரியாததை பத்தி நீங்க புதுசா நீங்க பண்ணும் பொழுது நிறைய வட்ட கேட்டு கேட்டு செய்ய வேண்டியிருக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியதுல நீங்க பாட்டுக்கு அந்த வேலையை கரெக்டா பண்ணிடலாம். ஆனா என்னன்னு சொல்ல, நம்ம எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்ல வரோம்னா, நமக்கு அகத்துல வேலையே இல்லை புறத்துல மட்டும்தான் வேலைன்னு சொல்ற காரணமே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே சைக்கலாஜிக்கலா நம்மளை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால சைக்கலாஜிக்கலா நீங்க ஃப்ரீயா ஆகணும். உங்களுக்கு எதுவுமே இல்லாதபடி உங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா ஒரு உலகமே இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ புற உலகமும் அக உலகமும் சேர்ந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடும். மனசு செய்யறது இயங்கத்தான் செய்யும், ஆனா அது புறத்தோட சேர்ந்து இயங்குற மாதிரி கொஞ்சம் எளிமையா இருக்கும். இல்லைங்கன்னா அகத்திலேயே தனி உலகத்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால அகத்துல நமக்கு தனி உலகம் வேண்டியதில்லை. அகத்துல உள்ள உலகம் வந்து புற உலகத்தோட சேர்ந்த உலகம் அக உலகமா இருந்தா போதும். நம்முடைய மன இயக்கம் வந்து புறத்தோட சேர்ந்த மன இயக்கம் இருந்தா போதும், தனியா ஒரு மன இயக்கம் வேண்டியதில்லைங்கிறது தான். பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே மனசுல தானே இருக்கு. மனசுல ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே நமக்கு இல்லையே. புறம் சம்பந்தமா இருந்தாலும் கூட இந்த மனசுல வந்து அது ஒரு பிரச்சனையா பீதி பண்றதுனாலதான் அது பிரச்சனையாவே இருக்கும். அதனால நீங்க மனசுல பொறுமைகளை இறக்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா புறம் சத்துல செய்யக்கூடிய வேலைகளுமே மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இங்கேயும் ஒரு சமம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதனால இங்க மனசு மட்டும் எப்பவுமே நீங்க வந்து கீழே இறக்கி வச்சு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி அதை வச்சு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது அகமும் புறமும் இணைஞ்சிடும். அதனாலதான் நம்ம வந்து இந்த பக்தி யோகத்துல வந்து சரணாகதின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சரணாகதினா நம்முடைய லிபரேஷனும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு. அது வேற இல்லை. நீங்க கிட்டத்தட்ட அவ்வளவு செல்ஃப் சரண்டருக்கு வந்துடுறீங்க. நம்ம அதுல இறைவன் பேரை சொல்லி எல்லாம் பார்த்துதான் சொல்லி நம்ம ஒரு சரணாகதிக்கு போறோம். இதுல கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, நம்ம எதையுமே தூக்கி சமைக்கலாம் போது அதுவும் சரணாகதி ஆயிடும். தூக்கி சமைக்கிறது சைக்கலாஜிக்கல் அம்சத்தை தான் தூக்கி சமைக்கிறோம். பிசிக்கலா உள்ளதெல்லாம் நம்ம வந்து அது செயல்படுறோம். பிசிக்கலா உள்ளது நம்ம தூக்கி சமைக்கிறது, தூக்கி சமந்தாலே அது சைக்கலாஜிக்கலா மாறி இருக்குது. ஒரு பிசிக்கல் வேலையை கூட நீங்க தூக்கி ஒரு பொறுப்பை எடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலே அது ஒரு சைக்கலாஜிக்கல் பர்டன் ஆயிடும். அதனால சைக்கலாஜிக்கலா தான் நீங்க ஃப்ரீ ஆகணும். சைக்கலாஜிக்கலா ஃப்ரீ ஆகணும்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா அதுவா ஏங்குற மாதிரி அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுறணும்.
அதை நம்ம புற வேலைகளுக்கு பயன்படுத்திக்கணும். அகத்துல நாம ஒரு அக உலகத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சரி சரி, இப்போ கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளோட அனுபவத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம அந்த விஷயத்துல வந்து அதிகமா ஈடுபாடு காமிக்கும் போது அனுபவம் வந்து அந்த அனுபவத்தை அதிகப்படுத்துறது எப்படிங்கய்யா? நீங்க திருப்பி திருப்பி ஒரே வேலையை பண்றதுனாலதான். இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு கணக்கு பண்றீங்க அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றீங்க, நீங்க பண்ண பண்ணதான் உங்களுக்கு அது வந்து ஒரு கெப்பாசிட்டி மாதிரி உங்களுக்கு டெவலப் ஆகும். அப்ப அதெல்லாம் உங்க அனுபவத்தினால செயல்கள் மூலமா தான் அந்த அனுபவத்தை நீங்க கேதர் பண்றீங்க. அதை நீங்க விடணும்னு அவசியம் இல்லாது, உங்க அறியாமலே உங்களுடைய சேர்ந்து விடாது. நீங்க விடணும்னு நினைச்சாலும் உங்கள்ட்ட போகாது, அது உங்கள்ட்ட தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க செயல்ல ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றீங்க. திருப்பி திருப்பி பண்றது மூலமா தான் அதை பத்திய ஒரு அறிவு உங்களுக்கு உங்க அறியாமலே உங்களுக்கு சேர்ந்து விடாது. அவர் மெமரி தான். ஓ சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ நம்ம உலகத்திலேயே வந்து மோஸ்ட்லி யாருக்குமே வந்து பிசிக்கலா வந்து ப்ராப்ளம் இல்லைங்கய்யா, எல்லாருமே மனசுலதான் பிரச்சனை இருக்குங்கய்யா. எல்லாருக்குமே சின்ன வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு, டென்ஷனா இருக்குன்றாங்கய்யா. இப்போ என்னோட எங்க மாமா பசங்க கூட ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, ஒரு நாளைக்கு மூணு கிளாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கு டென்ஷனா இருக்குன்னு இப்பயே சொல்றாங்கய்யா. மொத்தத்துல வந்து உண்மையான டென்ஷன் பிசிக்கல்ல டென்ஷன் இருந்தாதான் உண்மையான டென்ஷன் இல்ல. இது ஆர்டிபிஷியல் டென்ஷன் தான், சைக்கலாஜிக்கல் டென்ஷன்லாம் ஒரு ஒரு மாயைங்கிற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் டென்ஷன் தான். உண்மையிலே அது டென்ஷன் கிடையாது, நாம டென்ஷன் ஆக்கிக்கிட்டோம். ஆக்கிக்கிட்டதுனால அது டென்ஷனா இருக்கு, அது நார்மலா ஆக்கிக்கிட்டதுனால அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியும். பிசிக்கல் டென்ஷன் இல்ல, பிசிக்கல் டென்ஷன் வந்து நேச்சுரல் டென்ஷன், அது அதுல இருந்து நம்ம விடுதலை ஆக முடியாது. அதை நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். ஒரு பிசிக்கலா ஒரு வேலை இருக்குங்கன்னா அந்த வேலைக்கு நீங்க செஞ்சுதான் ஆகணும். சைக்கலாஜிக்கலாம் வேலையே கிடையாது, வேலையை நம்ம ஏதாவது இருந்துன்னா வச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அது வேலையா நமக்கு இருந்துக்கணும், ஒரு சுமையா இருக்கும். அதாவது சைக்கலாஜிக்கலாம் மட்டும் நமக்கு வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை அதுவா செயல்படுற மாதிரி விட்டுறோம். சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு செயல் இருந்துட்டு தான் இருக்கும், அது அதுவா செயல்படுற மாதிரி விட்டுறோம். நாமளா செயல்பட்டு அதை இது பண்றதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நாமளா செயல்படுற ஒரே வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அது கீழே போடுற ஒரே வேலை தான் நாம நாமளா செயல்படணும். அகத்தை பொறுத்த அளவுல கீழே இறக்கி வைக்கிற வேலை ஒண்ணுதான் நாமளா செய்ய வேண்டியது. மற்றபடி நாம மற்றபடி நாமளா வந்து முயன்று செய்யறதுக்குன்னு சொல்லி எங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாமளாவது கீழே இறக்கி வைக்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஒண்ணு ஒரு வேலையும் இல்லை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது கீழே இறங்கிடும். ஏன் நம்ம பொதுவா வழக்கத்துல ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஐயா, உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்படி உணர்ச்சி வசப்படும் போது அந்த புத்தி வந்து மழுங்கி போயிடுங்க அப்படிங்களா ஐயா? உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கொஞ்சம் தார்மாரான பேச்சு வந்து பாத்தீங்களா, அதுதான் இப்ப நீங்க ஒரு கோபம் வருது உணர்ச்சி வசப்படுறது தானே. கோபத்துல வந்து கோபம் வர்றது நேச்சுரலா வந்துருது, ஆனா நீங்க அது பேச்சா மாறும்பொழுது நீங்க கொஞ்சம் வரம்பு மீறி பேசிருவீங்க பாத்தீங்களா. பேசும்போது அது ஒரு சூழ்நிலையே வந்து மார்க்கெடுத்துடும். அது இப்ப நீங்க ஒரு கோபத்துல உங்களுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட பேசினா கூட அது ஒரு மேட்டரா போய் தெரியாது. உங்களுக்கு மேல உள்ளவங்க உங்களுடைய பாசிட்ட நீங்க கோபத்தை காட்டிட்டீங்கன்னு என்ன ஆகும், அது உங்களுக்கு செயலளவுல நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். வந்து செயல உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செயல்படக்கூடாதுங்கிறது வந்து செயலுக்கு தான். அகத்தை பொறுத்தவரை நம்ம கண்ட்ரோல் இல்ல, அது உணர்ச்சி வசப்படுறதுங்கிறதுலாம் அதுவா வருது. அதுல நம்ம உணர்ச்சி வசப்படாம இருக்கிறதுங்கிறதுதான் இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சைக்கலாஜிக்கலா நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க, உணர்ச்சி வசப்பட்டாலும் ஒண்ணுதான் வரப்பட, உணர்ச்சி வசப்படலாம் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி அது ஃப்ரீயா விட்டுருங்க. செயலாம் நிதானத்தை காட்டிடுங்க, உணர்ச்சிய கொஞ்சம் காட்டுறதுல காட்டுங்க, காட்ட வேண்டாங்கிறதுல காட்டாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு நிதானத்தை கொண்டு வந்துருங்க. செயல்ல நிதானம், அகத்தை பொறுத்தவரை சுதந்திரம், அங்க நிதானம் தான் வேண்டியதுல சுதந்திரம் கொடுத்தா போதும். ஓகே ஓகே, அதாவது அகத்துலதான் அது ஃபர்ஸ்ட் அந்த இது எமோஷன் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து அப்புறமா தான் புறத்துக்கு வரும். அந்த புறத்துல வரும்போது நம்ம அதை கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும் அப்படிதானே. சரி சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. எப்படினாலுமே நார்மலா தான் செய்யும், ஆனா நீங்க வந்து செயலுக்கு நமக்கு சில எமோஷன் தேவைப்படுது, தேவையில்லாத இடத்துல வந்து அதை பயன்படுத்த கூடாது.
பயன்படுத்துறதுல நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா பயன்படுத்துறது தப்பான பயன்பாடாக இருக்கக்கூடாது. நிதானம்ன்றது பயன்பாடு சம்மந்தப்பட்டது. அதை நலிஃபை பண்றதுக்காக நிதானத்தை கடைபிடிச்சு சொல்லுங்க. அது வந்து தானாகவே போயிடும். நீங்க நிதானம் கடைபிடிச்சாலும் சரி படப்பிடிக்கலாம் சரி, அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு போயிடும். சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ, வெயிட் பண்றேன் பாருங்க உங்கள. வேற யாராவது கேள்விகள் கேட்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ப்ளீஸ். எயிட்டுக்கு மேல வர்ற டிமாண்ட் இப்பவே போட்டேன்னா அந்த கேப் ஃபில்லா பார்ப்போம். எல்லாம் மூமெண்ட்ல இருக்கும்போதுதான் கொஞ்சம் கேள்விகள் அப்படி இப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு. வந்திருக்கு முபாரிஷ், முபாரிஷ் ஃப்ரம் துபாய் நினைக்கிறேன். அன்மியூட், வாங்க முபாரிஷ். நன்றி சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. என்னோட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளோட அகம் புறம் புரிதல் வந்து நல்லா தெளிவாகவே இருக்கு, எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அது புறச்செயல்லையும் நல்ல தெளிவான செயல்களும் நம்மளால செய்ய முடியுது. சும்மா இருக்கும் போது, அதாவது எனக்கு வந்து வெளியில எந்த வேலையுமே கிடையாது, நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன், இருக்கும் போதும் நம்ம மனசுல பல எண்ணங்கள் வருது. அது நம்மளோட புரிதல் படி அது அதோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறோம். சில நேரம் ஒண்ணு நான் கண்ணை மூடி சும்மா இருந்தேன்னா அப்படியே தூங்கிடுறேன். இல்ல சில நேரம் நம்ம முழிச்சு சும்மா இருப்போம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு சில எண்ணங்கள் மேல நம்மளோட தாட் நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது வந்து நார்மல் தானுங்களா? நீங்க வந்து உங்களுக்கு அதுவே எப்போ கஷ்டமா மாறுதோ அப்போ நீங்க ரிட்டர்ன் வந்தா போறியாம என்னாலும் நடந்துட்டு போட்டுன்னு. சரிங்க, அது கஷ்டமா ஒண்ணும் மாறுறது இல்ல, பட் அது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கே தெரியுது நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது ஏதோ மாறி போகுதுங்கிறது. தெரியும் பொழுது உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணும், அது ரிமைண்ட் பண்ணும் போது நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். சரிங்க, அப்போ சும்மா நம்ம சும்மா இருங்கிறது வந்து திங்கிங் பண்ணாம நம்ம விட்டுட்டு பேச, அதாவது நமக்கு அந்த நேரத்துல வந்து மனசு ஏதோ ஒண்ணுல வந்து லயம் ஆயிருது. மனசே இல்லாம இருக்கிறதுனா நீங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்துலதான் மனசு இல்லாமலே இருப்பீங்க. மற்றபடி அதுல கூட கனவுல கூட ஒரு மனோலயம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது டே டைம்ல முழுசா உங்களுக்கு மைண்ட் ஃபங்க்ஷனிங்ல தானே இருக்கு, அப்போ லயம் இருந்துதான் இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அது ஓகேன்னு ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓகே கொடுத்துருங்க. தேங்க்யூ மகரீஷ், உங்களை வெயிட் பண்றேன். வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓ பாரி ஃப்ரம் கரூர், இங்கே வந்தாரு. கரெக்ட் ஆயிடுத்தோ, வந்துட்டு போயிட்டாரோ? ஆமா வந்தது போயிட்டாரு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அன்மியூட். வாங்க பாரி, அன்மியூட் பண்ணிருக்கேன். பாரி ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம், கேக்குது, பேசுங்க ஐயா. பேசுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன். கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. சரி, அது சொல்றதுக்கா வந்தீங்களா? தெரியாம ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு அட்மிட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. கேள்வி இல்லைன்னு சொல்றதுக்கு வர்றதும் அது ஒரு சிறப்பு தான்.
வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா அன்மியூட் என்னன்னா ஒரு வயசு வயசாகும் ஒரு எண்ட் ஆயிரும் அந்த சூட்சும சரீரம் தான் வந்து மனசு அப்படின்ற நம்ம அந்த சூட்சும சரீரம் தான் வந்து நம்ம உடம்பு விட்டு பிரிஞ்சு போய் மறுபடியும் பிறப்பு எடுக்கிறதா நம்ம ஐயா உங்களுடைய சொல்றது. சோ இந்த இறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இல்லாதான் நீங்க அதாவது நம்ம பாடி வந்து ஒரு பீரியட்ல அது மறைஞ்சிருது, அதுக்கப்புறம் அந்த சூட்சும சரீரம் வந்து நம்ம பாடி விட்டு வெளியே போன பிறகு அப்புறம் அடுத்த இன்னொரு சரீரம் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுது. அப்புறம் அவருக்கு அந்த பீரியட் அதுக்கு தகுந்த பீரியட் வரும்பொழுது இன்னொரு சரீரத்துக்குள்ள நுழைஞ்சிருது. நுழைஞ்ச பிறகு அந்த பழைய சூட்சும சரீரத்தினுடைய மெமரிஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த இயல்பு மட்டும் அந்த பழைய இதில் தங்கி இருக்கும். அதெல்லாம் வந்து காரண சரீரம்னு சொல்லுவோம். இந்த காரண சரீரம் மட்டும்தான் பழையபடியே அடுத்த பிறவிக்குள்ள போயிருது. இது புது சூட்சும சரீரத்தை கிரியேட் பண்ணு, அப்போ புது மெமரி கிரியேட் ஆகுது. புது மெமரி கிரியேட் ஆகிறதுனால நமக்கு பழைய பிறப்பில் உள்ள மெமரி எல்லாம் மறந்துக்கிறேன். அதனால புது நபராகவே மாறிடுறீங்க, மாறி புது பிறவியா புது வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கும். ஆனா இருந்தாலும் பழைய இது வந்து உங்களுடைய கர்மாவா உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. அது கர்மான்றது உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும்ங்கிறது தான் கர்மா நிர்ணயம் பண்ணுடைய. பழைய மெமரி எல்லாம் அது கொண்டு வராது, மெமரி வந்து மறைஞ்சிப்பேன். அதனால புது மெமரி தான் உண்டாகும். அந்த மாதிரி புது பிறவி கண்டினியூ ஆகும். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. இன்னொன்னு என்னன்னா எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து நம்மளுடைய சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு அந்த ஃப்ரீடம், நம்ம மனசு ஏற்கனவே ஃப்ரீடமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது உண்மையான உண்மை. ஸோ நம்ம நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லைங்க இல்லையா, நமக்கு நமக்கு அதாவது நம்ம சுதந்திரத்தோட நம்ம சாய்ஸ் பண்ணி தான் நம்ம பிறந்திருக்கோமா. ஏன்னா இன்னொரு விஷயங்க அது சேர்த்து ஒரு கோரிலேட் பண்ணி ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஐயா வந்து தெளிவா சொன்னீங்க என்னன்னா இந்த கர்மாக்கள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, நமக்கு வழிகாட்டுறதுக்காக வருது. ஆனா அதை வந்து நம்ம வந்து வந்து நம்ம கஷ்டப்படுத்துறதுக்காக வர்றதா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு காரணங்கள் கண்டிஷனிங், அதை நம்ம கண்டிஷனிங்காக எடுத்துக்கலாமா? ஸோ அப்படிங்கும்போது இந்த அப்படின்னா நம்ம அந்த கர்மாக்கள் நமக்கு உதவி செய்ய தான் வருது. நமக்கு அது நிறைய நிறைய தடவை நடந்திருக்கிறதை இப்போதான் வந்து நினைச்சு பார்க்க முடியுது இல்லையா. நிறைய விஷயங்கள் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு பாதுகாப்பாகவும் இருந்திருக்கு அந்த கர்மாக்கள். ஸோ இன்னைக்கு இந்த இந்த புரிதலுக்கு அப்புறம் உணர்ந்து பார்க்க முடியுது பல விஷயங்கள்ல எனக்கு துணையா இருந்திருக்கு அந்த கர்மாக்கள், எனக்கு தெரியாமலே அறியாமலே இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த சாய்ஸ் கிடையாதுங்களா? நம்ம வந்து அதாவது நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை, ஏன்னா நம்ம கண்டிஷன் ஆயிடுறோம். இந்த கண்டிஷன் இல்லாம யாருமே பறக்க முடியாதுங்களா? இல்ல அதாவது இப்ப பறக்கணும்னு சொன்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும்ங்கிறது தான், அதாவது ஒரு கர்மா இருந்தா தான் பறக்க முடியுங்கிறதுனால உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை அமைப்பு நீட்டு சொல்லி இருக்கலாம். அந்த அதுக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுங்கிறது பேர் தான் கர்மாவினுடைய அம்சம்ங்கிறது. அது பொதுவா வந்து இப்போ நம்ம ஏற்கனவே என்லைட்டன்ட் ஆனவங்க எல்லாமே அடுத்தாப்புல இன்னொரு பிறவியை எடுத்துகிறது வந்து அவங்க விருப்பப்பட்ட பிறவியை எடுத்துக்கலாம். விருப்பப்பட்ட பிறவியை எடுத்தாலும் கூட அவங்களுக்கு அந்த கர்மா இருக்கும், ஆனால் அவங்க அந்த கர்மாவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போ இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் இன்னொரு பிறவி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட பிறவி எடுப்பீங்க? ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழணும், எல்லாரும் நமக்கு நம்ம சொல்றது கேட்டு அத்தனை நேரம் உலகமே நம்மளை சொல்றது மாதிரி நடந்துக்கணும்ங்கிற மாதிரி அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்காது. வர முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் பண்ணணும், ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு திறமையோட இருக்கணும். அந்த மாதிரி அப்படிதான் ஒரு நல்ல அம்சமா தான் நீங்க ஒரு பெரிய டிசைன் பண்ணுவீங்க. அது வந்து ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ரைட்டை எடுத்துக்கிட்டு உங்க கர்மாவை நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி டிசைன் பண்ண தெரியாதவங்களுக்கு இயற்கையே அதுவே டிசைன் பண்ணி உங்களை நல்ல வெளியே நோக்கி நடத்தும். சரிங்க, இன்னைக்கு ஐயா வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, இயற்கையே டிசைன் பண்ணி கொடுக்குங்கிற அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக கிடைச்சதுங்க. ரொம்ப நல்லுங்க, நல்லதுங்க, நன்றிங்க. நன்றிங்க. மியூட் பண்றேன் வெங்கடேஷன்.
வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா, டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பாரி, ஓகே பாரி ஃப்ரம் கரூர், அன்மியூட் பண்றேன், வாங்க பாரி. ஐயா வணக்கம். ஆ வணக்கம். உங்க பாரு, உங்க உங்க இதுல நீங்க மியூட் பண்ணிக்கிட்டீங்க. ஒன் மினிட், நான் திருப்பி அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆ எஸ், நீங்க பை மிஸ்டேக் மியூட் பண்ணிக்கிட்டீங்க. நவ் யூ கேன் டாக். கேக்குதுங்களா? ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுயா. ஐயா, நான் ஒரு புக்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்கய்யா. எந்த புக்கு ஞாபகம் இல்லைங்க. அது வந்து தேனி சாமிகள் மூலமா வந்து பரவசங்கள் அடைஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கீங்கய்யா. தேனி சாமிகள் மூலமா அந்த பரவச நிலைகள்லாம் அடைஞ்சதா சொல்லியிருக்கீங்கய்யா. சரி, தேனி சாமிகள் வந்து அந்த நீய அது நீய அதுன்னு சொன்னது மூலமா அவர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரு சொல்லியிருக்கீங்கய்யா. அதே இதுதான் நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அவர் மட்டும் ஞானம் அடைஞ்சிருக்காரு, மத்தவங்க அடைய முடியல. தேனி சாமி வந்து ஞானம் அடைஞ்சதுங்கிறது அது அவங்க அவங்களுக்கு சேர்ந்தது. அவங்க ஞானத்துல இருந்தாங்களா ஞானத்துல இல்லையா, ஏன்னா அவங்க அவங்க ஏதோ ஒரு நிலையில இருந்தாங்க. இருந்தாலும் எக்ஸாக்டா அதை பத்தி சொல்லணும்னா அவங்கதான் சொல்லணும், நாம சொல்ல முடியாது. அதனால அது அவங்க இருந்த நிலை வந்து ஞான நிலையா இல்ல ஏதோ அற்புவ நிலையாங்கிறது அவங்கதான் எக்ஸாக்டா சொல்லணும். இப்போ நாம வந்து அதை வந்து ஞான நிலை இல்லை ஒரு அனுபவ நிலைன்னு கூட நம்ம சொல்லிடலாம், இல்லை அதுவும் ஞானம் தானிட்டு நாம சொல்லணும்னு சொல்லலாம். அது நாம நம்ம அது நம்ம சார்ந்து வந்து சரியானது கிடையாது, அவங்கள பத்தி அவங்க தான் சொல்லணும். இப்போ என்னைய பொறுத்தளவில் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு பரவச நிலையில வாழ்ந்த அனுபவமும் இருக்கு, பரவச நிலையை விட்டு கடந்து வந்த நிலைய அனுபவமும் இருக்கு. அதனால நம்ம ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது பரவச நிலையில இருக்கிறத விட இந்த சுதந்திரமா இருக்கிற ஒரு நிலைதான், எதுவுமே இல்லாதபடி மனசை எப்பவுமே காலியா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலைதான் சரியான நிலைங்கிற மாதிரி நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்றோம். அதனால சாமியை பொறுத்த அளவுல அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட எல்லாம் போய் அவங்களுடைய நிலையை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நான் அதை கேள்வி கேட்டதும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டுறதுக்காக முயற்சி பண்ணி கேட்டிருந்தோம்னு சொன்னா, ஒரு அவங்க வந்து அனுபவ நிலையில தான் இருக்கிறாங்க, ஞான நிலைக்கே வரல, நீட்டு இருந்தா கூட இருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சதான் நம்ம அதை பத்தி ஒரு ஆதென்டிக்கா சொல்ல முடியும். அவங்க நல்ல நிலையில இருந்தாங்கிறது தெரியும். அந்த நல்ல நிலைங்கிறது ஒரு அனுபவ நிலையா ஞான நிலையாங்கிறது அதை நம்ம அந்த அளவுக்கு ரெண்டையும் பிரிச்சு பார்த்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணல. இப்ப நமக்கு எது தெரிதோ, நாம என்ன நிலையில இருக்கணும், நம்ம என்ன நிலையில இருக்க வேண்டாங்கிறத நம்ம நமக்குள்ள மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா தேனிசாமி வச்சு என்ன நம்ம இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட சாமிகிட்ட போய் அதை என்ன கிளாரிபிகேஷன் கேட்க முடியாது. இப்ப நம்மளோட கருத்துப்படி ஞானம் அடைஞ்சவங்களுங்க திருப்பி வந்து அந்த பயிற்சி முயற்சிகள் பண்ணும்போது அந்த பரவச நிலை அடைய முடியுமா? ஆ பண்ணலாம், அடையலாமே. எல்லாமே பரவச நிலைங்கிறது பயிற்சினால வருது தானே. நீங்க அதெல்லாம் அந்த பயிற்சியில நமக்கு அக்கறை வேணும் பாத்தீங்களா, ஒரு அக்கறை. அதுக்கு முன்னால வந்து அது ஒண்ணுதான் இதுன்னும் போது நம்ம முழுமிச்சா பண்ணுவோம், இப்ப அப்படி பண்ண தோணாது இல்ல. அது அதனால நம்ம முழுமிச்சா பண்ணுவோமான்னு பண்றது டவுட் தான். இன்னைக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க பின்னாடி. அப்படியா, வந்தாச்சு, ஒன் வீக் ஆயிடுச்சு. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க answer rights option யூஸ் பண்ணுங்க. ராஜாராமன் from சிங்கப்பூர், அன்மியூட் பண்றேன், வாங்க ராஜாராமன் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா
இப்ப பொதுவா நம்மளுடைய ஒரே வேலையில நம்ம இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கு வந்து அதுல ஒரு இயல்பாவே ஒரு சலிப்பு உணர்ச்சி வருது. பொதுவா இது எல்லாருக்கும் அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரே துறையில இருந்துட்டு ஒரே சூழல்ல நம்ம எந்த மாற்றமும் இல்லாம தினமும் அதே வேலையை செய்யறப்போ அந்த சலிப்பு உணர்ச்சி வருது. இதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இதுக்கு புறத்துல நம்ம அதை எப்படி சரியா அத நண்பர் மாதிரி எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கிட்டா நம்ம புறத்துல இல்ல சலிப்புங்கிறதே வந்து உங்களுக்கு மனசு வந்து அதுல நிக்காம வேற எங்கேயோ போகும்போதுதான் அது ஒரு சலிப்புணர்வுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. இப்ப நீங்க வந்து முழு மனதோட செயல்படுற மாதிரி பண்றீங்கன்னா நீங்க செய்யற வேலையே ஒரு தியானமா செய்யலாம். அப்படி எப்பவுமே அதோ தியானமா இருக்கணும்னா அது கூட ஒரு டார்ச்சர் மாதிரி ஒரு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இடையில இடையில அப்படி நீங்க அதை அதனோட இணைஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. உங்க செயலோட நீங்க உங்க முழு மனசையும் உங்க செயல இணைக்கிறதுக்கு பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா உங்களை அதுவே கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். ஒரு சலிப்புல இருந்து விடுபடுற மாதிரி ஆயிடும். உங்க செய்யற வேலையில முழு மனதோட செய்யப்படுற மாதிரி பண்ணுங்க. நம்ம எப்பவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பப்போ உங்களுக்கு தோணுதோ அப்ப தோணும். சரிங்க நன்றிங்க. மீட் பண்றேன் ராஜாராமன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பாரி வந்திருக்காரு, அன்மியூட் பண்றேன். வாங்க பாரி. ஐயா கேக்குறீங்களா? நான் கேக்குதுயா. பொதுவான கேள்விதான் ஐயா. மனோதத்துவ நிபுணர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐயா, அவங்களுக்கே அந்த மனநிலை கோளாறு வந்துருக்கீங்க. அது என்ன காரணமா இருக்கு அந்த மாதிரி அனுமதி ஒரு மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் பண்றது வந்து சரணாகதி அணுகுமுறைங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. பாத்தீங்களா, சரணாகதி அணுகுமுறையில மனோதத்துவ நிபுணர்களுமே அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி அணுகுமுறைக்கு போறவங்களுக்கு இப்படி எல்லாம் சூசைடல் அட்டம்ப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களே வந்து அந்த மனதை எப்படி அணுகிறதுங்கிறது பத்தி சரியா தெரியாம இருக்கிறாங்கன்னு அதை சொல்ல போனா அதை ஃப்ரீயா விடணுங்கிறது தான். ஃப்ரீயா விட்டாங்கன்னா அதுவே சரியாயிரும். நாம் அதை சரிப்படுத்துகிற வேலையில இருக்கக்கூடாது. இப்போ அவங்க வந்து ஒரு நிபுணர்னு சொல்லி நிபுணத்துவத்தை வந்து அதை சரி பண்ணுற வேலையில நிபுணத்துவத்தை காட்டிட்டாங்கன்னு சொன்னால் அது ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம வந்து விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது மூலமா, அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனால தான் சரியாகணும். இது நம்ம நம்ம அணுகுமுறைக்கு மட்டும்தான் இது வாய்ப்பு இருக்கு. மனதுத்துவ நிபுணர் மூலமா அந்த மனோவியல் மூலமா அதை நம்ம செயல்படுத்துறோம்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அங்கே வந்துடுது. எந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்ப மனோதத்துவ நிபுணர்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு போறவங்க அவங்க சில நேரம் சரியாகி வந்துடுறாங்க. அதே பிரச்சனைனால அந்த அந்த டாக்டர் வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களை சரி பண்ணதுனால பாதிக்கப்படுவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா இவங்க சில மனோவசியம்னு சொல்லி சில டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி சிலதெல்லாம் பண்றாங்க. அப்போ அது ஏதோ ஒரு கிலோ ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது அவங்க மனசுக்கே அது ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அப்படி ஒரு இருக்கலாம். இப்படி அந்த மாதிரி இல்லாதபடி சாதாரணமாக இவங்க ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு, கவுன்சிலிங் கொடுக்குறாரு, அதே மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்குறாருன்னு சொன்னால்
அதனாலலாம் அவங்களுக்கு பாதிப்பு வராது. அது இவங்க கடமையை செய்யறாங்க, அதனால இவங்களுக்கு இப்படி பார்க்கணும்னா எல்லா டாக்டர்ஸுமே பாதிக்கப்படணும். டாக்டர்ஸ் அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் அடுத்தவங்களை குணப்படுத்துறதுக்கு பண்றவங்க எல்லாருமே கர்ம விலைக்கு வாங்குறாங்கிற மாதிரிதான் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப உளவியல் படிப்பு பாத்தீங்கன்னா யாரோ வந்து ஆழமா உள்ள மனச பத்தி ஆராய்ஞ்சு எழுதி வச்சதாங்க படிக்கிறாங்க, அவங்க உணர்ந்து எதுவும் படிக்கிறது இல்லைங்க. அப்படிங்கும் போது அனுபவம் கிடையாது, வேற ஒருத்தர் அனுபவத்தான் நம்ம படிக்கிறோம். அப்படிதானே படிச்சவங்க கூட அவங்களுக்கு உள்ள தியரி எல்லாமே எதையோ ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரெகுலேட் பண்ற ஒரு பாடம் தானே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஞானத்தை பத்திய பாடங்கள் அவங்களுக்கு அதுல சிலபஸ்ல வராது. இவங்களுக்கு நம்ம அணுகுமுறையெல்லாம் அங்க வருமானே தெரியல. அது நம்ம என்ன அந்த மனோத்துவ டாக்டர்ஸ் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணாதான் அதை பத்திய ஒரு அறிவு நமக்கு அதை பத்தி நாலேஜே வரும். அது நம்ம இதோட இல்ல எந்த அளவுக்கு ரிலேட்டடா இருக்கு எந்த அளவுக்கு டிவைட் ஆயிருக்குங்கிறத ஒரு மனோத்துவ டாக்டர்னு சொல்லுவோம். எனக்கு அதை பத்தி தெரியாது அந்த அவங்களுடைய சிலபஸ் எல்லாம். நாமளா சும்மா இப்படி இருக்கலாம்னு அனுமானத்துல சொல்லுவோம். ராஜாராமன் சிங்கப்பூர் வந்திருக்காங்க. ஐயா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, நம்மளுடைய மரணத்திற்கு அப்புறம் வந்து என்ன அதோடைய நம்மளுடைய நெக்ஸ்ட் லைஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய இந்த உடம்பு வந்து அதுக்கு ஒரு ஏஜிங் இருக்கு, அந்த ஏஜிங்க்கு அப்புறம் நம்மளுடைய சூட்சம சரீரம் வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியாகும்னு சொன்னீங்க. அதுல வந்து நம்ம அடுத்த பிறப்பு வந்து நம்மளுடைய காரண அறிவு மட்டும் இருக்கும், அதாவது அதனுடைய இயல்பு இருக்கும், மெமரி லாஸ் ஆயிரும், நிம்மதி வந்து புதுசா இதாகும் சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த ஃபார்ம் இந்த இந்த ஃப்ளோ வந்து இதுக்கு இடையில வந்து வேற ஃபார்ம் ஆகுறதுக்கு உடல் மாதிரி எடுக்கிற ஒரு ஃபார்மை காட்டிலும் வெவ்வேறு ஃபார்மும் இருக்கு இருக்குங்களாயா? வேற என்ன ஃபார்ம் இல்ல பொதுவா சொல்றாங்களே இந்த பிரம்ம ராட்சசர்கள் சில ஃபார்ம்ஸ் சொல்றாங்க இல்லையா, ரத்த காட்டேரி, அப்புறம் வெவ்வேறு ஃபார்ம்ஸ் சொல்றாங்க இல்லையா, இது வந்து சூக்ஷ்ம சரீரம் தான். அதுவும் சூக்ஷ்ம சரீரம் தானா? சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான் அந்த மாதிரி நிறைய பேர்கள் நிறைய இதெல்லாம். ஓ சரி சரி சரி. அப்ப அது வந்து ஈவில் ஃபோர்ஸ் மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அது எப்படிங்கய்யா? எல்லாமே ஒரு மனோசரீரம் தானே, எல்லாமே மனோசரீரம் தான். அந்த மனோசரீரத்தினுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஈவலா இருந்ததுன்னா ஈவல் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓ ஓகே ஓகே. இப்ப சில சமயங்கள்ல வீடுகள்ல வந்து சில நேரம் அந்த இடத்துல படுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருது, கழுத்து வலி அந்த மாதிரி ஏதாவது வருது. ஆனா அந்த இடத்துல படுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறப்போ அதை எப்படிங்க ஐயா டீல் பண்றது? அதெல்லாம் வந்து என்னன்னா இப்ப அது மனோசரீரம் தானே, நீங்க அந்த மனோசரீரத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு வகையில நாம அதை கான்ட்ரிபியூட் பண்ணாதான் அது நம்மகிட்ட வேலை செய்யும். அதான் நாமளும் அங்கேயே மனசோட தானே நம்ம இருக்கிறோம். இங்கே உள்ளே ஒரு மனோசரீரம் இருக்கு, வெளியே உள்ள மனோசரீரம் வந்து நம்ம இதெல்லாம் அந்த அளவுக்கு தாக்கியெல்லாம் பண்ணாது. அது அதனால ஏதோ நாம அதுக்கு இடம் கொடுக்குற அளவுக்கு வேலை செய்ய முடியாது. நாம ஃப்ரீயா இருந்துட்டோம்னு சொல்லிச்சோம்னா அதை பத்திலாம் ஒரு பண்ணாத அதாவது மைண்ட் பண்ணாத அப்படி இருந்தோம்னாலே அது ரொம்ப பலம் இழந்து போயிடும். ஸோ அந்த காலகட்டம் இப்ப அந்த மாதிரி உள்ள மனோசரீரத்தினுடைய நிலை எதனால இங்க ஏற்படுது? இல்ல அது வந்து இப்ப நம்ம வந்து பாடி அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, அவங்க ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு போகணும். போகும்போது அவங்க ஏதாவது அகாலமா ஏதாவது போயிருந்தாங்க இல்ல வேற ஏதாவது காரணமா இருந்தாங்கன்னா அந்த டியூரேஷன் வரைக்கும் அவங்க வெயிட்டிங் நிலையில வர வேண்டியிருக்கு. அந்த வெயிட்டிங் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம். வாழ்க்கையோட்டணும் எதுவும் தெரியலங்களே.
இல்ல அது நம்ம வந்து அந்த லைன்ல நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணல. வகையில நம்ம கேள்விப்பட்டது இதுக்கெல்லாம் வச்சு ஓரளவு நம்ம இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானத்துல நம்ம சொல்றோம். நம்ம ஆதென்டிக்கா எடுத்துக்கிட்டோம்ங்கிறது இல்ல. பட் இருந்தாலும் தேவையில்லாம நம்மளை நம்மளே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்மள நம்மளே கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கான சில கருத்துக்கெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த கருத்துக்களோட இருந்தோம்னா நம்மளுடைய பாதைக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். நம்ம போற பாதையே நல்லா ஒழுங்கா போனோம்னா அதே போதும். இப்ப நமக்கு வந்து பிரவாகம் தான் நமக்கு முக்கியம். பிரவாகத்துல வந்து இது இயற்கையாவே இருக்கு. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். பிரவாகத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா நம்ம லைஃபே வந்து வேற லைஃபுக்கு மாறிடுது. ஓகே ஓகே. இப்ப பொதுவா வந்து நம்ம பெரியவங்க சொன்னது மாதிரி சில நம்மளுடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் வந்து சில காரியங்கள் செய்யணுங்கிறாங்களே, அதெல்லாம் எப்படிங்கய்யா? இந்த 14 நாள் காரியம், 30 நாள் காரியம், அது மாதிரி திதி, அந்த மாதிரி திதி மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. அவங்க வந்து அடுத்த பிறப்புக்கு போயிருந்தாங்கன்னா என்ன பண்றது? அது யாருக்கு போய் சேரும்? அவங்க அங்க வெயிட் பண்றது, வெயிட் பண்ணி அது ரிசீவ் பண்றதுக்கு அவங்க அங்க வெயிட்டிங் எல்லாம் இருக்குல்ல. அவங்க அடுத்த பிறப்புக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா இது நம்ம திருப்திக்காக பண்றது. ஓ சரி 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 சரி. அதெல்லாம் வந்து ஒரு பழக்கமா இருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் முக்கியம். சரி 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 சரி. நீங்க அந்த லிபரேஷனை மட்டும் இது பண்ணிடுங்க, அந்த பிரவாகத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிடுங்க. வேற ஏதாவது சக்திகள் இருந்தாலும் கூட உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதனால நீங்க ஃப்ரீயாவே இருக்கலாம். சொல்ல போனா அப்படியே சக்திகள் வந்துன்னா உங்களை வணங்கிட்டு தான் போகும். அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. ஓகே ஓகே ஓகேங்க. தெரியும் அவங்களோட நம்ம உயர்ந்தவங்களா அவங்க அந்த 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 மனோ சரீரத்துக்கே நம்மளை பார்த்தா வணங்கினுதான் தோண முடியும், நம்மளை தொந்தரவு பண்ணி தோணாது. அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே நீங்க உலகமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஐயாவுக்கு இந்த பரவச நிலைக்கு முன்னாடி போனதா சொன்னீங்களையா, அப்ப என்ன மாதிரி, அதாவது அந்த மெய் உணர்வு, மெய் அறிவு, அந்த அந்த ஒரு சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு வெளிச்சம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டதா? உடம்பு முழுசும் ஒரு பரவச உணர்வோட இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணோம்னா உடம்பெல்லாம் ஒரு அந்த ஒரு ஒரு இன்டாக்சிகேன்ட் லெவல் இருக்குது இல்லையா, என்டையர் பாடி வந்து ஒரு வைப்ரேட்டடா இருக்கும். அப்ப நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் நம்ம பாதிக்காது. மனோ ரீதியான இப்போ கவலையோ பயமோ ஒருத்தமோ எது வந்தாலுமே அது அது வந்து வடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எல்லாமே ஒரு ஆனந்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வள்ளலாரம்புடைய மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்படி அந்த அவரு சொல்லுங்க, இது வந்து இந்த உடம்ப வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த ஒரு ஒரு ஜோதி மயமா மாத்தி இப்போ போகணும்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாம் எப்படிங்க, அது எப்படி அந்த கான்செப்ட் எல்லாம் எப்படிங்க? இல்ல அந்த கான்செப்ட் எல்லாம் போனோம்னா நமக்கு சில போனா வள்ளலார் மார்க்கம் அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் எல்லாமே சொல்றாங்க. சொன்னாலுமே கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிற மார்க்கத்துலதான் இருக்கிறாங்க. அதுல முடிவுக்கு வர முடியல. எங்க போனாலுமே கடைசி வரைக்கும் அவங்க அதே தான் பண்ணிட்டு அதே தேடிட்டு தேடுதலோட தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பயணம் முடியுது. அதனால அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வேண்டியது இல்லை. ஏன்னா இதே பொறுத்துறாங்கன்னா பிகினிங்ஸ் வந்து நீங்க எப்படி வேணாலும் பிகின் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லைங்கறதே திரும்ப திரும்ப சொல்றீங்க. இத பார்த்து யாருமே வந்து ஒரு ஃபேசினேட் ஆகிற மாதிரி உள்ள கான்செப்ட் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு ஒரு இடத்துல சொல்றீங்க, ஒரு இடத்துல சொல்லுவீங்க, அகத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஃபைல க்ளோஸ் பண்ணிருங்க, அது ஒண்ணுமே இல்லைங்க. ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில என்ன வேலை இருக்கோ அதை பாருங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அது அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை ஞான புரிதல் அப்படிங்கிற இத விஷயத்த சொல்லுவீங்க. யாருக்கு அப்ளிகபிளா இருக்கணும்னா பல மார்க்கங்களையும் முயற்சி பண்ணி ஒரு சரியான நிலை கிடைக்காதவங்களுக்கு இந்த வந்தாங்கன்னா இந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கும். இது புரிஞ்சுக்கிற மாதிரியோ இப்ப கையில எடுக்கிற மாதிரியோ அவங்களுக்கு தோணும். அப்ப இல்ல ஒரு பிகினர்ஸுக்கு இங்க வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இது அவ்வளவுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது. அதனால இப்ப நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏற்கனவே அந்த லைன்ல வந்தவங்களுக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு
இன்னும் கிடைக்கலையே கிடைக்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு தான் இது அட்ராக்டிவா இருக்கு. என்ன செய்ய முடியுமோ அந்த வேலைக்கு நம்ம செய்ய வேணும். இது ரொம்ப பேசிக் நேச்சர், இதுதான் இன்னசென்ட் நேச்சர் இது இருக்கு. ஆனா அங்கயா இப்ப சில பேர் வந்து நான் கேள்விப்படுறேன், அது ஷேர் பண்றதுக்காக உங்கள்ட்ட சொல்றேன். சில பேர் வந்து இந்த சித்தர்களா இருந்து சில ரோல்ஸ் செய்யறதா கேள்விப்படுறேன். அதாவது மித்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யறது மாதிரி வந்துட்டு போறதாகவும் நிறைய பேருக்கு வந்து அது அவங்களுக்கு இப்ப அவங்க ரோல்லாம் எப்படிங்க, அவங்க ரோல் அவங்களுக்கும் இந்த இந்த கான்செப்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, உள்ளக்குள்ள ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு, ஆனா அவங்களுக்கு ஏன் அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு? இல்ல அது அவங்களாக கூட எடுத்துக்கலாம். இப்ப தெய்வங்கள்னு நம்ம சொல்றோம், தெய்வங்களுமே இந்த மாதிரி நிர்வாக வேலைகள்லாம் பண்றாங்கிறது தான் நம்ம சொல்றோம். இயற்கையினுடைய சக்திகள் இதெல்லாம் நான் நிர்வாகம் பண்ணது, இப்போ கர்மாவை ரிலேட் பண்ணது, ஒருத்தருக்கும் எதை ஒன்று பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கும் ஒரு ரோல் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி ரோல் அவங்களுக்கு விருப்பமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில சமுதாயத்துக்கு அதுவும் தேவைப்படத்தான் செய்யுது. அந்த மாதிரி வேலைகள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னா பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அது இப்போ நம்ம ஒரு சராசரி மனிதனை பொறுத்தளவுல ஒரு சித்தர் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வத்துல அது மேலதான் ஒரு அட்ராக்டிவ் இருந்ததுன்னா அப்படி கூட போகலாம். போனாலும் கூட அவங்களுக்கு அங்க தீர்வு கிடைக்காது. அவங்க பழையபடி அவங்க அந்த மாதிரி ஞானத்துக்கு வந்தாதான் தீர்வு கிடைக்கும். இப்ப நம்ம இதுகளை என்னன்னு சொன்னா சாஸ்திரங்கள்லயுமே வந்து நம்மளை வந்து ஆன்மானி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த ஆன்மானி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அவங்க என்னன்னு அந்த ஆன்மானிட்டே ஏதோ உண்மையான ஒரு ஒரு கற்பனை தான் வளர்த்து விட்டுறாங்க. இந்த ஆன்மாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய லிபரேட்டட் மைண்டா தான் ஆன்மானி சொல்றாங்க. அதனால நீங்க ஆன்மா தெரிஞ்சுக்கிறதும் ஒண்ணுதான், நீங்க லிபரேட்டட் மைண்டா இருக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க லிபரேட்டட் மைண்டா இருந்தானா நீங்க ஆன்மாவா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் நீங்க ஆன்மாவா இல்லை, அது வரைக்கும் வேற ஏதோ வகையில டாக்மேட்டிக்கா இருந்துடும். இல்ல இப்ப அந்த ஓவரால் அந்த நேச்சுரல் ஃப்ளோவில் நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் புரியுது. பட் ஆனால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரோல், அந்த அருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அந்த அருள்ங்கிறத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? அந்த அருள்ங்கிறது நீங்கள் எந்த கேட்குறீங்க? நமக்கு வந்து அந்த பொதுவாக வந்து ஐந்து தொழில் சொல்லுவாங்க இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல், அது போக ரெண்டு தொழில் சொல்லுவாங்க இறைவனுக்கு. ஒன்னு வந்து மறைத்தல் தொழில், இன்னொன்னு வந்து அருள்தல் தொழில்னு சொல்லுவாங்க. அந்த அருள்தல் அருள்தல்ங்கிறது ரெகுலேஷன் ரெகுலேட் பண்றது தானே. ஏன்னா அவங்களா வந்து எதையுமே கொடுக்க முடியாது. நம்ம கர்மாப்படி அவங்க கர்மாதான் அவங்களுக்கு வருது. அப்படி அவங்களா கடவுளா போய் இது நீ ஒன்னும் பண்ணாமலே நான் அவனுக்கு தாரேன்னு சொல்லி எதுவுமே அந்த மாதிரி அம்சம் இல்லைல்ல. அதனால அது கூட அருள்தல்ங்கிறது கூட நம்ம கர்மாவை நமக்கு கொடுக்கறது தான். அதை முறைப்படி கொடுத்தோம்னு சொன்னா அது இருக்கு. அதனால அந்த தொழில் அவங்க பண்றாங்கன்னு சொன்னா அவங்க மட்டும்தான் பண்ணணுங்கிறது இல்லை. அந்த இந்த மாதிரி சித்தர்கள் கூட அந்த ரோலை சேர்த்து எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் அது எல்லாமே அது ஒரு அடுத்த கட்டத்துல உள்ள ஒரு நடவடிக்கைன்ட்டு எடுத்துக்கலாம். அந்த மேலான சக்திகள் இருந்து நம்ம கர்மாவை நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். இது அது அதுக்கு நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம அந்த ரோலுக்கு போகணும்னுட்டு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நமக்கு அந்த தகுதி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே ஓகே. அதாவது அது நம்ம எதையும் எதிர்பார்த்து செய்யறது இல்ல, அது நமக்கு அந்த இது இருந்ததுன்னா இயல்பாவே அந்த அந்த விஷயம் நடக்கிறது. அப்புறம் இன்னொன்னு இப்ப அந்த லிபரேட்டட் மைண்ட் அப்படிங்கறத தாட் சைடு இருக்கக்கூடிய இது வந்து ஃப்ளோலே இருக்கு, திங்கிங் சைடு வந்து நம்ம நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு அருள் தானே இல்லையா? மற்றவங்க எல்லாம் அதை தெரியாதவங்களும் அந்த கடமையில இருந்து விலகிடுறாங்க, தவறிடுறாங்கன்னு தான் அர்த்தம்.
ஓ ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்ப நேச்சுரல் ஸ்டேட்டா இருக்கிறத நம்ம வந்து நம்ம குழந்தையா இருக்கிறப்போ என்ன ஸ்டேட்ல இருந்தோமோ, நமக்கு எந்த இதுவும் இல்லாம இயல்புலா இருந்தோமோ அந்த ஸ்டேட்டை நம்ம உணர்றது, அவ்வளவுதான். பழையபடி நம்ம அறிவோட இருக்கும் பொழுதும் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம வரோம், அதை நம்ம கடமையா எடுத்து நம்ம எல்லாரும். ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த இந்த நேச்சர், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நேச்சரை நம்ம இயல்பாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டப்போ நம்ம இயல்பாகவே நம்மளுடைய அவுட் சைடு ஹேப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, அவுட் சைடில் நமக்கு இப்போ வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறப்போ வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது இயல்பாகவே வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அது சால்வ் ஆகிற மாதிரி ஒரு சூழல் வந்துருமாங்க. என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடும். மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்டா பொறுத்தளவு எல்லாமே என்னன்னா, இதை செத்து ஏக்குது அது நல்லதுதான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஜெனரலா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது அந்த இடத்துலயும் ஒரு சரண்டரிங் நமக்கு, வெளியில இது பண்றதும் மீறி நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. அப்ப அதை வந்து கூட நம்ம அதையுமே கூட இறை சக்தி வந்து எல்லாத்தையும் உலகத்துக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு, அது நல்லாவே நிர்வாகம் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஓகே ஓகே. இப்ப நம்மனால என்ன செய்ய முடியும் அப்படி மட்டும் யோசிச்சா போதும். அப்ப நம்ம ஒருத்தர் உதவி கேட்கிறாருன்னா நம்மனால நமக்கு என்ன செய்ய முடியும், நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறதுங்கிறத இது பண்றதா, எந்த காரண காரியமும் இல்லாம அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதோ. ஓகே ஓகே ஓகேங்கய்யா, நல்ல ஒரு தெளிவு. ஓகே ஓகே, தேங்க்யூ ராஜாராமன். மீட் பண்றேன், ரவி கோவிந்தசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மீட் பண்றேன், அன்மியூட் பண்றேன். ரவி கோவிந்தசாமி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஹலோ நவீன காலத்துல பாக்குறப்பங்கய்யா, படிக்காதவர்களை விட மொத்த படித்தவர்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி தோணுதுங்கய்யா. உதாரணத்துக்கு ஒரு பல வண்டியில தள்ளிட்டு வர்றவர் ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கய்யா, பெரிய சிஓவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஒரு படிப்புங்கிறத நமக்கு நிம்மதியை கொடுக்குதாங்கய்யா, இல்ல அந்த நிம்மதியை கெடுக்குதாங்கய்யா? கெடுக்கவும் செய்யுது. நீங்கதான் பாக்குறீங்களா, நீங்க அனுபவிச்சே சொல்றீங்க, அப்படிதானே இருக்கு. அதாவது அறிவுங்கிறது வந்து செயலுக்கு மட்டும்தான் அறிவை நம்ம பயன்படுத்தணும், அறிவை நம்ம மனசை சரி பண்றதுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. ஆனா அவங்க இங்கேயும் திருப்பிக்கிடுறாங்க, நம்மளை சரியா வைக்கணும்னு நினைக்கிறது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. ரெண்டாவது, புறத்தையும் தாறுமாறாம வச்சிடக்கூடாது. புறத்தையும் நம்ம அறிவு பயன்படுத்தி, புறத்துல அறிவுங்கிறதுனால அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி தான் வச்சுக்கணும். புறத்தையும் ஒழுங்குபடுத்தணும், அகத்தை வந்து நம்ம ஃப்ரீயா விடுறதுக்கும் நம்ம அறிவு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அகத்துல நமக்கு வேலை இல்லைங்கிறதையும் நம்ம அறிவு தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் நம்மள சரியா வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா தப்பு. ஆனா அந்த அகத்துலயும் அந்த அறிவு வந்து குறுக்கிடுதுங்கய்யா, குறுக்கிட்டான்னா பலன் அனுபவிக்கத்தான் செய்யும். இது வந்து நம்ம வந்து சரண்டர்னு சொல்லி அந்த பக்தி ரீதியான ஒரு அணுகுமுறைக்கு சரணார்ந்தின்னு சொல்றோம். இது வந்து நமக்கு இங்க வந்து நம்மளுடைய இயலாமையை தெரிஞ்சுட்டா போதும். நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண வந்து ஒரு இடத்துல ஒரு ரூம்ல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கதவு இருக்கிற பகுதியில தானே நீங்க உள்ள அங்க வெளியே போக முடியும், வாசல் இருக்கிற பகுதியில்தான் வெளியே போக முடியும். வாசல் இல்லாத பகுதியில நான் நுழையவேன்னு நினைஞ்சேன்னா தலையை இடிபட தானே செய்யும், சோர்ல போய் மோத முடியாது. நமக்கு எங்க பாதை இல்லை, எங்க பாதை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்ப நமக்கு நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுவுமே அறிவுபூர்வமாவே நம்முடைய அறிவினுடைய இயலாமைய, அறிவினுடைய எல்லை, அவருடைய லிமிடேஷன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அறிவும் அடக்கம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிடும். உளவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கய்யா. சரி,
அவரு கூட கடைசி காலத்துல தற்கொலை பண்ணிதான் இருந்திருக்காருங்கய்யா. இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இவங்கள தன்னுடைய மனதையே நிர்வாகம் பண்ணாதவங்க எப்படி உளவியல் தந்தைன்னு பேர் எடுத்தாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வியப்பா இருக்குங்கய்யா. ஒரு சொல்ல ஒரு ஏமாற்றமாக கூட இருக்குதுங்கய்யா. அவர் வந்து பொதுவா மனோதத்துவ நிபுணர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, சூசைட் பண்ணிட்டாங்கிறது நான் ஜெனரலா கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற பேரை வச்சு கேள்விப்படல. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ஏன்னா நீங்க நம்ம நாளைக்கு நானும் இதே இது வந்து யாருக்காவது சொன்ன வண்டி வந்ததுன்னா இருந்தா பரவாயில்ல, ஜெனரலா சொல்றதா சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து உண்மையிலே சிக்மண்ட் ஃப்ராய்டே எப்படி இறந்து போயிருந்தாருங்கன்னா அது ஒரு முக்கியமான அம்சம், அது ஒரு முக்கியமான செய்தியும் கூட. சரிங்க, அதை உறுதிப்படுத்த கரெக்ட்னஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொல்றேன். சரிங்க, உறுதிப்படுத்திடுறேங்க. நன்றிங்க ஐயா, வணக்கங்க ஐயா. ஓகே ஓகே, 8 பக்கத்துல வந்திருக்கியா, ஸோ டிமாண்டும் வருதுயா. டிமாண்ட் செந்தில், செந்தில்குமார் ஃப்ரம் சிங்கப்பூர் வந்திருக்காங்க, ஸோ அன்மியூட் பண்றேன். சரி, வணக்கம் பாபுலன் சார். வணக்கம் ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப உங்களுடைய புலி உங்களுடைய அந்த விளக்கம் வந்து எளிமையான புரிதல்ல புரிஞ்சிட்டேன். ஆனா தினசரி நடவடிக்கையில உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சா ஒரு இன்பம் ஏற்படுறதும், அதே ஒரு தவறு ஒண்ணு செஞ்சிட்டானாக்கா அதோட இப்ப வேலையே எடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டானாக்கா அதோடைய பாதிப்பும் தொடர்ந்து மாறி மாறிதான் வந்துட்டு இருக்கு. சில சமயம் அது வரட்டும் அப்படின்னு அதை போக்குல உற்ற வேண்டியதா இருக்கு. இப்ப சில சமயம் அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப இது மாறி மாறி வர்றப்ப இத வந்து அப்படியே அதனுடைய போக்குலயே அப்படியே விட்டுறதுதான், இல்ல முதல்ல கூட கேட்டப்ப சொன்னாங்க அது கால போக்குல அது சரியாகும் அப்படின்னு, இல்ல அது போடியே விட்டு விட்டுட்டு அது சரியாகிறப்ப சரியாகட்டும் அந்த படுறபடி வரட்டும் அப்படின்னு இந்த உணர்வுகளை அனுபவிச்சுட்டே இருக்கு. இப்போ ஒரு தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுடுங்க, தண்ணி ஓடிட்டு இருக்கிற ஓடுற தண்ணில நீங்க எதாவது தூக்கி போட்டீங்கன்னா அந்த பொருள் என்ன ஆகும், போட்டு தூக்கி வீசிட்டா போட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க மைண்ட் வந்து லிபரேட்டடா இருந்தீங்கன்னா அது அதுல இன்பம் வரும் துன்பம் வரும் என்ன ஆகும்னா தூக்கி போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த லிபரேட்டட் மைண்ட்ல இருந்துடுங்க. அதுக்கு சூழ்நிலையினுடைய லாபமோ நஷ்டமோ லாபம் வந்தா மகிழ்ச்சி வரதான் செய்யும். நல்ல எதிர் ரிசல்ட் வந்ததுன்னா மகிழ்ச்சி வரதான் செய்யும். ஏதாவது ஒரு தோல்வி வந்துருந்ததுன்னா ஒரு டிப்ரெஷன் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் என்னன்னா நீங்க ஃப்ளோயிங்ல இருக்கும்போது அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அது அதுதான் நம்மளுடைய இது வந்து லிபரேட் மைண்ட்ல இருக்கிறதா நம்மளுடைய வேலை. இது வரத்தான் செய்யும், அதுல நீங்க இருந்து சுழலக்கூடாது. அந்த ஒரு ஓடுற தண்ணி வந்து ஒரே இடத்துல நின்று எதையோ ஒன்று வச்சு சுழந்துகிட்டு இருந்துச்சுன்னா எங்கே இடத்துல லாக் ஆகிட்டு இருக்கும். இது ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்ததுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். எல்லாம் வரத்தான் செய்யும், வந்ததை ஈஸியாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். சரிங்க, அப்ப அதுல நடுவுல நான் ஏதாவது அதுக்கு ஒரு எதிர்வினை செய்யறேன் அப்படின்னா அது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். ஒரு இன்பம் ஒன்று வருதுன்னா அதுக்கு சந்தோஷப்படுறேன். அப்போ ஒரு துன்பம் ஒன்று வந்ததுன்னா அதுக்கு வந்து அது துன்பப்படுறேன் அப்படின்னா அது சரி பரவாயில்ல அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நான் கொடுத்துட்டேன் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்றப்ப அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தாள் நகரணும் அப்படிதானே. உங்களை அறியாம ஏதாவது ரியாக்ட் கூட பண்ணது தப்பு இல்லை. அறிஞ்சு நம்ம எதையுமே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய எதையும் அப்புறப்படுத்துறதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவா அதுவா மொத்தத்துல வந்து எல்லாம் அதுவா செயல்படுற மாதிரி விட்டுறோம். ஏன்னா இந்த புரிதல் இருந்தா கூட இந்த விஷயங்கள் அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா திடீர்னு அது வர்றப்ப அது அந்த உணர்வு வந்து அதனுடைய தாக்கம் இருக்கதான் செய்யுது. அப்புறம் சரி, ரொம்ப நன்றி. சுதாமதி பிரபாகர் அவங்க வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு வாங்கலாம். இல்ல சுதாமதி, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் உங்க மெசேஜ் உங்க ஸ்கிரீன்ல. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. பேசுங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் சார், பாபுலால் சார் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
இப்ப அகத்துல என்னதான் புரிதல் இருந்தாலும் ஏற்பட்டிருந்தாலும் புறச்சூழல்ல சில உறவுகளால சில டைம் துரோகங்கள் நமக்கு நடக்குது நடக்க போகுது அதை ரொம்ப அதை ஃபேஸ் பண்ற ரொம்பவே அசௌகரியமா இருக்குங்க ஐயா அதை எப்படிங்க ஐயா எதிர்கொள்ளணும் அது எதிர்கொள்ள அதுவே போகும் சொல்றீங்க அது ஆனா இந்த மாதிரி துரோகங்கள்லாம் நடக்கிறப்ப அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருக்குங்க ஐயா அது எப்படி எதிர்கொள்றதுன்றது சொல்லுங்க ஐயா இல்ல சிலதுகள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மாவால அது இது எழுந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரணும்னு சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு கர்மா இருந்துச்சுன்னா சில கஷ்டங்கள் வரலாம் நல்லதும் வரலாம் மோசமானதும் வரலாம் சரி எதுவா இருந்தாலும் இறைவனுடைய கண்காணிப்புல நடந்துட்டு இருக்கு எடுத்துக்கோங்க உங்க நீங்க உங்க தரப்புல என்ன பண்ணணும்ங்கிறத நீங்க அதுல நீங்க கரெக்டா இருங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு கஷ்டமான ஒரு சம்பவங்கள் நடந்ததுன்னு சொன்னா அது மனசு பாதிக்கத்தான் செய்யும் அந்த பாதிக்காம நம்ம வந்து அமைதியா நடுநிலையோட இருக்கணும்னு அப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதுங்க அது பாதிக்கிறது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியதை உங்க கவனத்தை செலுத்துங்க நீங்க உங்க உங்களுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியதை கவனத்தை செலுத்தினாலே இதெல்லாம் உங்களுக்கு பின்னால போயிடும் இதை பத்தி உரி பண்ணாதுங்க நல்லதே நடக்கணும்ட்டு எடுத்துங்க ஏன்னா இறைவனுடைய கண்காணிப்புலதான் அவங்க எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அதனால ஏதோ ஒரு கீழே எல்லாமே நல்லாவே நடக்கணும்ட்டு ஒரு ஜெனரலா ஒரு முடிவுக்கு வந்துருங்க நன்றி அது நான் முன்னாடி படிக்கிற இந்த ஆன்மீக ஓஷோ புக்ஸ் படிப்பேன் ஜேகே சார் புக் படிப்பேன் அப்ப இப்ப ரீசெண்டா லேட்டஸ்டா தான் உங்க புக் எல்லாம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல உள்ள புக்ஸ் இப்போ வந்துட்டு அந்த ஹேபிச்சுவல் கண்டினியூ பண்ணுமா இல்ல வேண்டாம் ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய இது இருக்கு உங்களுடைய உங்களுடைய உங்களை கொஞ்சம் கொஞ்சம் என்கொயரி பண்ணி உங்களை ஸ்டடி பண்ணணும் பண்ணி உங்களுக்கு இது சூட் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும் ஜெனரலா வந்து என்னன்னா புக்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தானே அதாவது மொத்தத்துல வந்து உங்களை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நீங்க கொஞ்சம் புக் ஏன்னா உங்களுக்கு நேரடியா உங்களுக்கு ஐடியா இல்லைன்னு போது அடுத்தவங்ககிட்ட இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிடுறதுக்கான ஐடியா வந்து புக் மூலமா தான் நீங்க முதல்ல கேதர் பண்ணணும் இப்ப நாம புக் எழுதுறோம்னா உங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அந்த புக்கை நம்ம எழுதியிருக்கிறோம் அந்த மாதிரி அது வந்து உங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவியா அதை என்னென்ன இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கலாம் படிச்சுக்கிட்டு இங்கேயுமே என்னன்னு நம்முடைய கான்செப்ட் படி உங்களை ஃப்ரீயா விடுங்கன்னு தான் சொல்லுவோம் ஃப்ரீயா விடுறதுங்கும் போது அது ஃப்ரீயா விடுறதுக்கு நீங்க உங்களை கற்றுக்கிட்டா தான் உங்களை ஃப்ரீயா விட தெரியும் ஏன்னா இங்க வந்து நம்ம அகம் நீட்டு பிரிக்கிறோம் புறம் நீட்டு பிரிக்கிறோம் அகத்துல உங்களுக்கு வேலையே இல்லை புறத்துலதான் வேலை இருக்கு இப்ப அகத்தை என்ன எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் அது பண்றோம் இப்ப இதெல்லாம் நீங்க விளங்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு திருப்பி திருப்பி ரொம்ப குட் படிக்கணும்னு அவசியம் இல்லை அது இல்லாம இந்த நார்மல் புக்ஸ் எல்லாம் படிக்கலாங்களே நார்மலா இந்த மத்தபடி உள்ள ஹிஸ்டாரிக்கல் புக்ஸோ இல்ல ஸ்டோரி புக்ஸோ படிக்கலாம் படிக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ரெக்ரியேட் பண்ற மாதிரி இருந்தா படிக்கலாம் அது படிக்கணும்னு கட்டாயம் ஒண்ணும் கிடையாது ஆரம்ப காலத்துல வந்து படிக்கிறது மூலமா மட்டும்தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் எல்லாம் தெரிய முடியும் ஆட்டத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு எல்லாம் வேண்டியது இல்லை எந்த எது உங்களுக்கு தேவை அனுசரிச்சு நீங்க படிக்கிறத ரெகுலேட் பண்ணிக்கணும் எது தேவையோ அதை சொன்ன மாதிரி இல்லாத அந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் ஃபார்ம் பண்ணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது இல்லைங்களா அப்படி ஒண்ணும் ஓகே நன்றி தேங்க்யூ சரியா அனைவரின் சார்பாக நான் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் வணக்கம்